ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போதுமே நம்ம ஒரு ஹெவியான லன்ச்சு இல்லை டின்னர் சாப்பிட்டது பிறகு ஒரு டெசர்ட்டோடு ஃபினிஷ் பண்ணால் தான் நமக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கோகனட் புட்டிங் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அகர் அகரை வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ இந்த அகர் அகர் பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நமக்கு கிடைக்கும். இது வந்து 10 கிராம் பேக்கெட்டு, அதில் 5 கிராம் எடுத்து அரை கப் தண்ணி ஆட் பண்ணி ஊற வைக்கிறேன். ஸோ இதோட பேர் பார்த்திங்கன்னா தமிழில் கடல் பாசின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை சைனா கிராஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. கடல் பாசியை வந்து நான் பவுலில் ஆட் பண்ணது பிறகு அரை கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது பிறகு கரெக்டாக 10 நிமிஷம் இதை ஊற வைக்க போகிறேன். கடல் பாசி ஊற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கோகனட் புட்டிங் செய்கிறதுனால மொதல் வந்து தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் வந்து அப்படியே மூடியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எடுத்தது பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். 5 கிராம் கடல் பாசிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 கப்பு வந்து தேங்காய் பால் நமக்கு தேவைப்படும். அதுவும் நமக்கு நல்ல திக்கான பால் தான் தேவை. ஸோ அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. எல்லா தேங்காயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நறுக்கி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணியே ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதை தேங்காய் பால் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தேங்காயை வந்து அப்படியே தான் கட் பண்ணி ஆட் பண்ணேன். அதில் இருக்க ஸ்கின்னை எடுக்கலை. ஸோ அது அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய தேங்காய் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்கு மேலே ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கிளாத்தும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயில் கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எண்டுலேருந்து துணியை வந்து சென்டருக்கு கொண்டு வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் அரைக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பால் நல்லாவே திக்காகவே தான் இருந்துச்சு. ஸோ நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்மளோட தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காகவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கல்பாசியை குக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அரை கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க கல்பாசியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கரையட்டும். கரையிற வரையும் இதை குக் பண்ணிக்கணும். ஆட் பண்ணியிருக்க கல்பாசி ஆல்மோஸ்ட் கரைஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கரைஞ்சது பிறகு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் அதோட சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரையும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி தேங்காய் பாலில் தான் புட்டிங் செய்ய போகிறோம். அதனால வந்து 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏலக்காய் பொடி ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணது பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம அப்படியே ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது தேங்காய் பாலை ஆட் பண்ணோம் அப்படின்னா சில நேரம் திரிஞ்சிடும். அதனால இதில் இருக்க சூடே போதும் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறப்ப. தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணது பிறகு திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா இதை செட் பண்ணுறது தான். ஆனால் வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஒரு வாட்டி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா சில நேரம் பார்த்திங்கன்னா கடல் பாசி சிலது கரையாமல் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுறப்ப வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த மோல்டில் இதை செட் பண்ண போகிறோமோ அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன சின்ன நறுக்கின தேங்காவை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் மோல்டில். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த தேங்காய் பால் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மோல்லையும் சின்ன சின்ன நறுக்கி வச்ச தேங்காவை ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச தேங்காய் ஆட் பண்ணதுனால நம்ம புட்டிங் சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக தெரியும். எல்லா மோல்லையும் நம்ம மிக்சரை ஆட் பண்ணது பிறகு கரெக்டாக 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இதை செட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் கிடையாது. ஸோ மிக்சர் இருக்கிறத பார்த்திங்கன்னா இன்னொரு மோல்லையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட புட்டிங் வந்து சூப்பராக செட் ஆயிடுச்சு. எல்லா மோல்ட்லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆயிடுச்சு.
இப்போ இதை நம்ம அன்மோல் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேஸாக வந்து ஒரு நைஃபை வச்சு சைடில் லைட்டாக எடுத்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் அப்படியே வந்து ஃப்ளிப் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா மேலே லேஸாக தட்டி விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட புட்டிங் சூப்பராக அன்மோல்ட் ஆயிடுச்சு, பார்க்கவே பயங்கர சூப்பராக இருந்துச்சு. சும்மா அழகுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு புதினா இலையை வந்து மேலே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனை எடுத்து கட் பண்ணேன். கட் பண்ணும் போதே தெரிஞ்சிச்சு நல்லாவே செட் ஆயிடுச்சு புட்டிங்கு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் கூட சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட டெக்ஸ்சரை வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பிளேட்டில் அன்மோல் பண்ணி வச்சுருக்க புட்டிங்கை வந்து நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் பண்ணுறேன். ஷேக் பண்ணும்போது நல்லாவே தெரியுது, இது நல்லாவே செட் ஆகிருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.